சேலத்தில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனை செய்ய முயன்ற விவகாரத்தில் குழந்தையின் தாய் மற்றும் அவரது சகோதரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பிறந்து 4 நாட்களான பச்சுளம் குழந்தை விற்பனை செய்ய முயன்றபோது போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இடைத்தரகர்களான லதா, வளர்மதி மற்றும் அவரது கணவர் மதியழகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குழந்தையின் தாய் அனுமதியுடன் தான் விற்பனை செய்ததாக கைதானவர்கள் கூறிய நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதன்படி குழந்தையின் தாய் மற்றும் அவரது சகோதரி ஆகிய இருவரையும் சேலம் டவுன் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்தனர். அப்போது வறுமையின் காரணமாகவே குழந்தையை விற்க முயற்சித்ததாகவும் இடைத்தரகர்கள் ஆசை வார்த்தை கூறி குழந்தையை வாங்கிச் சென்றதாகவும் குழந்தையின் தாய் வாக்குமூலம் அளித்ததுடன் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு காவல்துறை தரப்பில் கணவருடன் வந்து உத்தரவாதம் அளித்த பின் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட குழந்தை தற்போது குழந்தைகள் நல காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது.